நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் இல்லை செல்ஸ் வந்து தப்பாக வளர்ந்ததுன்னா அது வந்து நமக்கு கேன்சராக மாறும். கேன்சர் வரவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைங்கிறது கிடையாது, அந்த கேன்சர் செல் வந்து ஒரு முகமூடி போட்டுட்ருக்கு. தியரிட்டிக்கலாக சொல்லும்போது நமக்கு எல்லா பேஷண்ட்டுக்கும் நமக்கு இம்யூனோ தெரப்பி வேலை செய்யுங்கிறது கிடையாது. ஸ்கின் கேன்சரில் பயங்கர டெவலப்மெண்ட் வந்திருக்கு. வணக்கம், நான் டாக்டர் ராம் அபினவ், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், புற்றுநோய் நிபுணர், KMCH ஹாஸ்பிட்டல்ஸ், கோயம்புத்தூர். இம்யூனோ தெரப்பி என்றால் என்ன? இம்யூனோ தெரப்பிங்கிறது இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்ங்க. ஸோ பொதுவாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு கேன்சருங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் இல்லை செல்ஸ் வந்து தப்பாக வளர்ந்ததுன்னா அது வந்து நமக்கு கேன்சராக மாறும். ஸோ நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி கொஞ்சம் தப்பாக மாறுற வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபெக்ஷன் வரா மாதிரி தான் கேன்சர் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்கு கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம உடம்பு வந்து நம்ம எதிர்ப்பு சக்தினால், இம்யூனிட்டின்னு சொல்கிற எதிர்ப்பு சக்தினால் அதை வந்து அழிச்சிட முடியுது, அந்த கேன்சரை உருவாகிறது வந்து அழிச்சிட முடியுது. புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஏன் வந்து கேன்சராக அது பெருசாக வளர்ந்து அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து கொடுக்குதுங்கிறது, ஏன்னா அவங்க எதிர்ப்பு சக்தி, அவங்க இம்யூனிட்டி இந்த கேன்சரை வந்து அழிக்க முடியறதில்ல. ஸோ அதனால் நமக்கு அது கேன்சராக வளர்ந்து நமக்கு ஆபத்து கொடுக்குது. இம்யூனோ தெரப்பிங்கிறது நம்ம எதிர்ப்பு சக்தினால் அழிக்க முடியாத கேன்சரை காட்டி கொடுக்குது, நம்ம இம்யூனிட்டிக்கு காட்டி கொடுக்குது. ஸோ அப்போ நம்ம பாடியே வந்து அந்த கேன்சரை அழிச்சிடுது. ஸோ அதனால் கேன்சர் வரவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைங்கிறது கிடையாது, ஆனால் அவங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு வந்த கேன்சரை அழிக்க முடியறதில்ல, அதுதான் ப்ராப்ளம். பிற சிகிச்சைகளை காட்டிலும் இது எளிதா? ஸோ கீமோ தெரப்பி அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நம்ம உடம்பில் கேன்சர் செல்ஸ் இருக்குது, நமக்கு நார்மல் செல்ஸும் இருக்குது. கீமோ தெரப்பி நம்ம கொடுக்கும்போது அது கேன்சர் செல்லுக்குள்ளே போய் அதை அழிக்குது, அதை வந்து வளர விடாமல் பண்ணி அதை அழிக்குது. ஸோ அதனால் கேன்சர் செல் செத்து போகுது. அதே கீமோ தெரப்பி நம்ம உடம்புல இருக்கிற நார்மல் செல்ஸ்குள்ளேயும் போகுது. ஸோ அதனால் வர்றது தான் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ கேன்சர் செல்ஸ் அதிகமாக அழியுது, நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் கொஞ்சம் கம்மியாக அழியுது. ப்ளஸ் நம்ம உடம்புனால அதை ரிப்பேர் பண்ண முடியுது, நார்மல் செல்ஸை ரிப்பேர் பண்ண முடியுது. ஸோ இது கீமோ தெரப்பி. இம்யூனோ தெரப்பிங்கிறது நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புனால அந்த கேன்சர் செல்லை கண்டுபிடிக்க முடியல, இதுதான் கேன்சர் செல் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியல. அதாவது இன்னொரு வேறு வார்த்தையில் சொல்லணும்னா, அந்த கேன்சர் செல் வந்து ஒரு முகமூடி போட்டுட்ருக்கு. ஸோ அப்போ நம்ம அந்த இம்யூனோ தெரப்பி பண்ணும்போது நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி, தெரியாமல் இருந்த கேன்சர் செல் அந்த முகமூடியை கழற்றுறதுனால அந்த கேன்சர் செல்லை கண்டுபிடிக்க முடியுது. அதனால் நம்ம உடம்பே வந்து அந்த கேன்சர் செல்லை அழிச்சிடுது. ஸோ அதனால் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம கீமோ தெரப்பியை பார்க்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இங்கு நீங்கள் வழங்கும் இம்யூனோ தெரப்பி பற்றி கூறுங்கள். KMCH-ல நமக்கு ப்ரிடாமினன்ட்லி நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் இம்யூனோ தெரப்பி இருக்குது. இப்போ ஒன்று CTLA-4 அப்படிங்கிற இம்யூனோ தெரப்பி, இன்னொன்று PD இல்லை PD-1 இன்ஹிபிட்டர்ஸ். இதுதான் இப்போது நமக்கு கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னு நமக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கிற இம்யூனோ தெரப்பி. இந்த ரெண்டு இம்யூனோ தெரப்பியும் நம்ம KMCH ஹாஸ்பிட்டல்ஸில் கிட்டத்தட்ட 100 பேஷண்ட்டுக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம். தியரிட்டிக்கலாக சொல்லும்போது நமக்கு எல்லா பேஷண்ட்டுக்கும் நமக்கு இம்யூனோ தெரப்பி வேலை செய்யுங்கிறது கிடையாது. நமக்கு இப்போது உடம்பில் பார்த்திங்கன்னா, யார் யாருக்கு இம்யூனோ தெரப்பி வந்து நல்லா வேலை செய்யுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போது பொதுவாக பார்க்கும்போது நமக்கு ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், த்ரோட் கேன்சர்ஸ், லங் கேன்சர்ஸ், ஈசோஃபேகஸ் கேன்சர்ஸ், ஸ்டொமக் கேன்சர்ஸ், கோலான் கேன்சர்ஸ், ரீனல் செல் கார்சினோமா அதாவது கிட்னி கேன்சர்ஸ், பிளாடர் கேன்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய கேன்சரில் இப்போ இம்யூனோ தெரப்பி கொடுத்தா நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வருது. அதில் பார்க்கும்போது எதில் வந்து ரொம்ப வந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு இம்யூனோ தெரப்பி அப்படிங்க பார்க்கும்போது, கிட்னி கேன்சர். அதாவது 2-3 வருஷம் முன்னாடி நம்ம கிட்னி கேன்சர் வந்தால் நம்ம 1 வருஷம் 2 வருஷத்தில் இறந்து போயிடுவோங்கிற சினாரியோ மாதிரி
இப்போ ஈவன் ஸ்டேஜ் ஃபோர் கிட்னி கேன்சர்ஸ் கூட இப்போது க்யூர்ன்னு சொல்லாமா அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு வந்திருக்கோம். ஸோ அது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட். அப்புறம் ஸ்கின் கேன்சர்ஸ், ஸ்கின் கேன்சரில் பயங்கர டெவலப்மெண்ட் வந்திருக்கு, எஸ்பெஷலி மெலனோமாங்கிற கட்டியில் ரொம்ப டெவலப்மெண்ட் வந்திருக்கு. மேலும் பார்க்கணுன்னா அதுக்கு அடுத்தாப்பில் நமக்கு லங் கேன்சர் அண்ட் ஹெடன கேன்சர், இதில் நமக்கு நல்ல ப்ரோக்ரெஸ் ஆயிருக்கு இம்யூனோதெரப்பி பார்க்கும்போது. மக்களுக்கு உங்கள் செய்தி என்ன? வேர்ல்ட் கேன்சர் டே அன்னைக்கு நமக்கு எவ்வளோதான் நமக்கு தெரப்பி அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும், நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நம்ம சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போனால் நமக்கு மினிமல் இன்டர்வென்ஷனில் மேக்ஸிமம் க்யூர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம எதையும் வந்து ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்து நிராகரிக்காமல் நம்ம உடனே போய் டாக்டர் பார்க்குறது, இதுதான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ்.